ஆத்மஜோதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புத்தாண்டோடைய என்னுடைய இது முதல் பதிவு. இந்த பதிவு மூலமா உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். அதுதான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த பதிவோட நடுவுலேயோ இல்லைன்னா கடைசியிலேயோ அது என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஆத்மஜோதி யூடியூப் சேனலை மறக்காமல் எல்லோரும் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நேர்களே, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நான் பதிவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த நான் உங்களோட பகிரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சென்ற ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப ரக்ஷாம்பிகை அந்த அம்பிகையை பற்றி, திருக்கருக்கார் ஊரை பற்றியும் வந்து நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அந்த பதிவு இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பதிவை போய் பாருங்கள். இன்றைக்கி எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேருக்காக நிறைய பேர் நிறைய கோயில் போயிருப்பீங்க, நிறைய தவம், எப்படி சொல்கிறது, எதை பண்ணியாவது ஒரு குழந்தை வந்துடாதா, லட்சம் லட்சமாக செலவு பண்ணிட்டு இன்னமும் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்க எத்தனையோ தம்பதிகள் இருக்காங்க. அந்த வரிசையில் நானும் ஒருத்தின் கூட சொல்லலாங்க. ஏன்னா எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 6வது வருடம் வரப்போகிறது. எனக்கு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து நான் குழந்தைக்காக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போது நம்ம பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினைப்போம், இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் போகவே முடியாது. நம்ம அதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து அமையறதில்லை. அப்படியே அமைஞ்சாலும் வேறு வேறு விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து போவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகணும் போகணும்னு நம்ம ரொம்ப வருஷமாக நினச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி நான் ரொம்ப ஒரு 2 வருஷமாக நான் வெயிட் பண்ணி பார்த்த ஒரு இடம் தான் திருக்கருக்காப்பூர். அதை தான் நான் வந்து அந்த பதிவில் நான் கொடுத்துருப்பேன். அந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரு வந்து தரிச்சிருக்கும், அது வந்து ஆனால் நிற்காமல் போயிருக்கும், இல்லைன்னா குழந்தை இருக்காது, அந்த மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகள்லேருந்து கூட சரி நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு குழந்தை பேர் அடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. நான் வந்து இந்த கோயில் பற்றின விவரம், என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயங்களை பண்ணுறாங்க எல்லாமே வந்து நான் போன பதிவில் நான் கொடுத்துருப்பேன். அந்த பதிவை நிச்சயமாக பாருங்கள். இப்போ எதுக்காக இந்த பதிவை வந்து நான் இந்த டைமில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் இல்லைங்களா. அந்த சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நான் இப்போது தாய்மை அடைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 5 மாதம் முடிய போகுது. 6வது மாதத்தில் வந்து நான் அடி எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இது என்னுடைய இந்த புத்தாண்டில் இது வந்து என்னுடைய முதல் பதிவு. இந்த முதல் பதிவில் உங்களோட என்னோடய சந்தோஷத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக குழந்தை பேருக்காக வந்து நானும் காத்துட்ருந்தேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன், நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன், நான் விரதம் இருந்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பலன் அளிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து 5 வருடம் 10 வருடம் கூட குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் என்னோடய பழைய பதிவுகளில் கூட நான் சொல்லியிருப்பேன், முதல்ல ஒரு நல்ல ஜோஷியர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், இறைவனை நம்புங்க. எந்த தயவு செஞ்சு எந்த ஒரு ஆசாமிக்கிட்டேயோ இந்த மாதிரி சாமி பேரை சொல்லிவிட்டு ஏமாத்துறவங்கக்கிட்டலாம் போகாதீங்க. குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் மட்டும்தாங்க நான் இருந்தேன். பெருசாக நான் வேறு எந்த விரதமுமே நான் இல்லை. ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நான் மனதார இறைவனை வேண்டதோடு சரி, ஸோ அதனுடைய பலனாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் தாய்மை அடைஞ்சிருக்கேன். இந்த பதிவு மூலிமா திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பியை அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இறுதியாக வந்து நான் போன கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் நான் வந்து ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கோயில். எனக்கு போன வருஷம் அந்த பாக்கியம் கிடச்சிது. சித்திரை மாதத்தில் நான் போயிருந்தேன், நல்ல தரிசனம் கிடச்சிது, வேண்டிட்டு வந்தேன். ஆனால் அது அந்த வேண்டுதல் இவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு நிறைவேறும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த தருணம் தாங்க நான் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து
நீங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆத்மஜோதி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும். இடையில இப்போது முன்ன மாதிரி என்னால் வந்து ரெகுலராக பதிவு போட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. முடிந்த அளவு நான் ஒரு நல்ல பதிவுகளை உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆத்மஜோதி யூடியூப் சேனலில் வந்து இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இதை தாங்க நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பெரிய கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு சந்தோஷம் உங்கள் எல்லாரோடையும் பகிரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கவங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இறைவனை நம்புங்க. உங்களுக்குன்னு இருக்கிறது எத்தனை வருடம் ஆனாலும் சரி, நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் கர்ப்ப ரக்ஷாம்பிகையோட அம்மாவோட பெருமையை வந்து சொல்லி மாளாது. சரி நேர்களே, என்னோடய அடுத்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கண்டென்ட் உள்ள ஒரு பதிவு தான். என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே நம்ம வந்து தானம் தர்மங்களை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த தானம் பண்ணாக்கா இது நல்லது, இல்லை இதை பண்ணக்கூடாது, இல்லை இந்த கிழமையில் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அடிப்படையில் இருந்தே தானம்னா என்ன, தர்மம்னா என்ன, இதுதான் என்னோட அடுத்த பதிவோட டாபிக். ஸோ இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல இந்த தகவலோடு உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கோடி வேறு பெறுவது உங்கள் ஜெயந்தி. நன்றி, வணக்கம்.